Stotram Devadi Devan nammathil irukkirar. God of gods is in our midst. Avare vaazhthi vanangiduven endru dhaan ippozhudhu paadinom. We sang that we have to bless and we have worship him. Irudhayamavadhu avare vanangattum. At least let our heart worship him. Nammai nesikkiravar, nammai padaithavar. He is our lover and he is our creator. Namakku jeevanai koduthavar. He gave his life to us. Nammai kondru podamal kirubeyal pilaikka vaithavar. And without killing us, by grace he enabled us to live. Andha kodutha jeevanai avarku nam ippozhudhu koduppomaga. And he who gave his life to us, let us give that life back to him. Sathathai uyarthi irudhayathin aazhathilirundhu devadi devanai stotrippom. Right from the depth of the heart, lifting up a voice, and let us lift up God of gods. Stotra 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 stotra
ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே இந்த கடைசி நாட்களில் இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் கூடி வர நீர் தந்ததான உம்முடைய இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் உம்முடைய சமூகத்தை உணர்ந்து எங்களுடைய உள்ளமெல்லாம் உம்மை துதிக்கட்டும் எங்களுடைய ஐம்புலன்களை கொண்டு எங்களுடைய சிந்தனைகளை கொண்டு உம்மை ஆராதிக்க நீர் எங்களை பலப்படுத்தும் நாங்கள் பலவீனர் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி ஆவியின் பலத்தை கொண்டு உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களை உயிர்ப்பித்து உம்முடைய சமூகத்திற்குள் பிரவேசிக்க அந்த சமூகத்திற்குள் இருக்கிற மேன்மைகளை அனுபவிக்க உம்முடைய சமூகத்தில் ரட்சிப்பு உண்டு உம்முடைய சமூகத்தில் சுகம் உண்டு உம்முடைய சமூகத்தில் ஆரோக்கியம் உண்டு சமாதானம் உண்டு ஆண்டவரே இந்த மறைந்து இருக்கிறதான இந்த இடத்துல இருக்கிற அந்த பொக்கிஷங்களை ருசிக்க நீர் எங்களை பலப்படுத்தும் முழு கூட்டத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லா தடைகளையும் மாற்றி எல்லாரையும் சீக்கிரமாய் கொண்டு வரும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமென். ஆண்டவரே இன்றைக்கு திருவிருந்து உண்டு அதற்கு ஒரு சுத்திகரிப்பு வேண்டும். Today we have the Holy Communion, for that we need a sanctification. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாட்டை பாட அவருடைய சமூகத்தில் உட்காரவும் ஒரு சுத்திகரிப்பு வேண்டும். However, to sing, sit in the presence of God and sing unto him, that itself needs a cleansing. அதுதான் பரிசுத்தத்தின் அலங்காரம். That is the beauty of holiness. அந்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. And the scripture says, with that beauty worship the Lord. இப்பொழுதும் இயேசுவின் இரத்தம் நம்முடைய மனதை நம்முடைய எழுச்சிகளை நம்முடைய சரீரத்தை கழுவட்டும். Even now let the blood of Jesus cleanse our emotions and let our mind and let our heart. இயேசுவை இந்த பாடல்கள் மூலமாக உயர்த்தி பாடவே நமக்கு ஒரு தகுதி வேண்டும். And lifting up Jesus and singing unto him itself needs a worthiness. 327வது தெலுங்கு பாட்டு 327. Hymn number 327 in Telugu. யெகோவா நீவே நாதும் நீவுடவு எல்லா வேளையிலும் கீர்த்தன் செய்தனு யெகோவா நீவே நாதும் தேவுடவு எல்லா வேளையிலும் கீர்த்தன் செய்தனு ஆச்சரிய காரியமுள்ள செய்யும் சக்தி மந்தரா ஆர்ப்பாட்டல் கானம் செய்யுதனு ஆர்ப்பாட்டம்
ஆச்சரியக்காரியமூலன் செய்யும் சக்தி மந்திரா அகாட்ட கானம் செய்யும்
Thank you, Jesus. தாவீதுக்கு தேவ சமூகத்தில் எல்லாருக்கு முன்னாடி நடனமாட வெட்கப்படவில்லை. David, before the presence of God, he was not at all ashamed to dance before all people. சரிய dress போடலன் கூட அவருக்கு வெக்கம் இல்லை. He did not get ashamed even he was not properly dressed. தன்னை மறந்து விட்டார். He forgot himself. சுற்றி இருக்கிறவர்களை மறந்து விட்டார். He even forgot all people around him. அவருடைய சிந்தையில் தேவன் மாத்திரமே, Jesus only. And in his mind God was only in there. ஆனா மனைவி அப்படி அல்ல. But his wife was not so. அவங்களுக்கு அந்த மனைவிக்கு தேவனை பார்க்க முடியவில்லை. அவளுக்கு தாவீதையும் சுற்றி இருக்கிற ஜனங்களையும் அவள் பார்த்தாள். And his wife was not able to see God. She was able to see only David and the people around him. இங்கே சிலர் தாவீது இருக்கிறார்கள், சில தாவீதின் மனைவி மாதிரி இருக்கிறார்கள். Even so today there are David's and also David's wives. நம்மை மறந்து விட்டு ஆண்டவரை மாத்திரம் நினைப்போமாக. Let us forget ourselves and let us only remember our God. அப்படி இருந்தால் கைகளை தட்ட வெட்கப்பட மாட்டோம், மற்றவர்களை பற்றி யோசிக்கவே மாட்டோம். If that be so we will never get ashamed to clap our hands, even we will not think about others. கைகளை தட்டாமல் இருப்பது ஒரு ஆவிக்குரிய பலவீனம். Not clapping our hands, it is a spiritual weakness. அப்போ நாம் என்ன பாடிக்கொண்டிருக்கிறோம்? So what are we singing now? ஓடி வருகிற சத்ரு நம்மை தாக்கலாம் என்று வரும்பொழுது அவன் தேவனுடைய செட்டைகளை காடும்பொழுது அப்படியே நின்று விடுகிறான். When the enemy he comes charging against us to attack us, when the moment that he sees the wings of the Lord, immediately he stops there. அதுதான் முதலாம் சரணத்தில் நாம் பாடுகிறோம். That is what we sang in the first stanza. அவருடைய செட்டைகளை விரித்து என்னை பாதுகாப்பார் என்கிறதான் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். And he has promised us so that he might spread his wings and he will protect us. ஓடி வருகிறதான சத்ரு நம்மை பட்சிக்க வருகிற நேரத்தில் ஒரு ஜெய கொடி பறப்பதை அவன் பார்க்கும் பொழுது அவன் அப்படியே நின்று விடுகிறான். When the enemy comes charging against us to destroy us, the moment that he sees a banner of victory over us, he immediately stops there. அதுதான் நாலாம் சரணம் சொல்லுகிறது. That is what the fourth stanza says. யெகோவா தேவன் என்னுடைய தேவன் என்று பல்லவி சொல்லுகிறது. The chorus says Jehovah God is my God. அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். He doeth wonderful things. நான் பிழைத்தது தற்செயலாதான் பிழைத்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்றால் கைகளை தட்டாமல் இருப்பது நியாயமான காரியம். If at all you have been living here accidentally, then it is something that is true that you cannot clap your hands. ஆனால் போன வாரம் கடந்த நாட்கள் தேவன்தான் என்னை பாதுகாத்தார் என்று சொன்னால் நம் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாட, அவருடைய செட்டைகளை பற்றி பாட, அவருடைய ஜெயக்கொடியை பற்றி பாட நம் கடனாளிகளாக இருக்கிறோம். But if you say God, it is only God who protected all through the last week, then we are indebted to clap our hands and we lift him and we see his wings protecting us. நேற்று ஒரு சகோதரன் இடத்தில் சொன்னார். Yesterday a brother told to me, போன வாரம் நான் ஒரு பஸ்ஸுக்கும் ஒரு லாரிக்கும் இடையில் நான் செத்து போயிருப்பேன்.
Last week I was about to die, caught in between a bus and a lorry. Road le paarthe ellarum kathunaanga. And everyone in the road, they screamed at me. Aandavarane paadugaathaar, naan nirkaamal odi vanduvittain. However, the Lord protected me and without standing there, I came out. Idhey pola namudhi sarirathe maatramalla, namudhi aathumave pachithupodumbadiyaga, ethane muray ungaludhi veetai sutri, ungaludhi sabai sutri, ungalai sutri pisasu vandhan thariyuma? Do you know how many times, not only your body but even your soul, how many times the enemy, he came around and around you? Andha sathru unnai bayappadave maatan. Andha sathru unnai paarthu bayappadamaatan. And that enemy, he will never get afraid of you. Aanal un thalaiyin mel settaigal irukkar, adai paarthu bayappaduvaan. However, when he sees wings above your head, he will fear at it. Unakkul aaviyaanavar irukkar, avarude kayil jayakkodi irukkar, adai paarthu bayappaduvaan. In you, there is the spirit of God, and in his hand, there is the victory of banner. When he sees that, he will get afraid. Naan deivigamana paadugaappukkul irukkaren endru solugiravargal, andha mudhal saranathayum, naalam saranathayum pallaveyum naam paadapogal. All those who say that I am under the divine protection, let us sing the first and the fourth stanza. Daavidin manavai pola janal valiyaga mattravargal kai tattuvadhu etti paarkka vendam, daavide pola deva samugathil nam kaliguruvamaga. Let us not peep like David's wife seeing others and David, but let us, as David, let us sing unto the Lord. Bayappadakkumo nenu nee devudan bathra parathu nare kala kratha bayappadakkumo nenu nee devudan bathra parathu nare kala kratha anivaakana vana cheesitivi avaneero nadipitivi anivaakana vana cheesitivi avaneero nadipitivi amen. Yehova nive naamu devudavu ella velalum kitinchedanu Yehova nive naamu devudavu ella velalum kitinchedanu aachariya karyamulan cheyu shakti mantura akagaanam cheyedanu aachariya karyamulan cheyu shakti mantura akagaanam naalam saranam jaya prabhu hamu bale shatru ranga jaya prabhu hamu yeti tibe nakai jaya prabhu hamu bale shatru ranga jaya prabhu hamu yeti tibe nakai jaya prabhu hamu shatru ranga jaya prabhu siti viga jaya prabhu shatru shatru ranga Yehovah nive naamu devudavu ella velalum kitinchedanu amen. Yehovah nive naamu devudavu ella velalum kitinchedanu aashariya karyamulan cheyu shakti mantura avagaanam cheyedanu amen. Hallelujah. Aashariya karyamulan cheyu shakti mantura avagaanam cheyedanu Yehovah nive naamu devudavu ella velalum kitinchedanu Yehovah nive naamu devudavu ella velalum kitinchedanu aachariya karyamulan cheyu shakti mantura avagaanam cheyedanu aachariya karyamulan cheyu shakti mantura avagaanam cheyedanu Thank you Jesus, we praise you. எத்தனை முறை பிசாசின் சேனைகள் இந்த சபையை எதிர்க்கும்படியாக அழிக்கும்படியாக கடந்த நாட்களில் வந்தது. In the last day, in the past days, how many times the host of the enemy, it came around this church to destroy it. ஆனால் கிருபையாய் கர்த்தர் பலவீனராகிய நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்தார். But graciously God has protected us hitherto by his even to us. நம் யாருக்கும் சொந்த பலன் இல்லை.
No one has their own strength. நாம் எல்லாரும் தேவனால் பெலப்படுத்தப்பட்டவர்கள். Every one of us are being strengthened by God. அவர்தான் என்னுடைய பெலனாய் இருக்கிறார். And he is our strength. அவர்தான் என் பெலன், என் குடும்பத்திற்கு பெலன், என் சபைக்கு பெலன் என்று அறிக்கை பண்ணுகிற ஒரு 2 நிமிடம் முழங்கால் படிடுவோமா. And all those who say that he is my strength and he is the strength of my family, let us be on our knees for 2 minutes. ஆண்டவரே மதிக்கதான் முழங்காலில் நிற்கிறோம். இது என்னை மதிக்கவோ இது பனிஷ்மென்ட்டோ அல்ல. If at all if you respect and reverence God, you can stand on your knees. It is not for me or for others. என்னை பாதுகாத்தாரே ஆகையால் நான் அவருக்கு நான் மரியாதை செலுத்த போகிறேன். Because he has protected me, I give respect unto him. அவருடைய சட்டைகளை விருத்து என்னையும் குடும்பத்தையும் பாதுகாத்தாரே ஆகையால் அவரை நான் மதித்து கனப்படுத்த போகிறேன். And under his wings he protected me and my family, and because of that I give him reverence. சுற்றி சுற்றி சர்ப்பம் வந்தபோது கர்த்தர் என்னை பாதுகாத்தாரே ஆகையால் நான் மரியாதை செலுத்த. When the enemy came around and around me to destroy me, however God protected me, and because of that I respect him. நன்றினால் நிரம்பி அவரை ஸ்தோத்திரிப்போமா. Let us fill with gratitude and let us praise him. அவர் செய்த உபகாரங்களே என் ஆத்துமாவே நீ மறவாதே. My soul forget not all his benefits. இருதயத்தில் நன்றியோடு கலந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமாக. Let our heart be mingled with gratitude and let us offer praises unto him. சாத்தானின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருப்போம் என்றால் என்ன நடந்திருக்கும் என்று நினைத்துக் கொள்வோமாக. Let us consider if at all we have been given to Satan, what would have happened to us. கண்ணி தெரித்தது நாங்கள் தப்பிவிட்டோம். The snare was broken, we are escaped. வேடனுடைய கண்ணிலிருந்து கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்தார். The Lord has protected us from the snare of the fowler. அகலில் பறக்கும் அம்பிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். The Lord has protected from the arrows of the day. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. My soul bless the Lord. கொஞ்ச நேரம் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For some moments let us offer praises with thanks. ஆண்டவரே நன்றி இயேசுவே. எங்களை பாதுகாத்தீர், குடும்பங்களை நீர் பாதுகாத்தீர், சமய பாதுகாத்தீர், ஊழியக்காரர்களை நீர் பாதுகாத்தீர், எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you sweet Jesus, sweet Jesus, sweet Jesus. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Thank you Jesus, praise the praise. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. Yes we ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. எங்கள் தகப்பனே, எங்கள் எஜமானனே, நல்ல மெய்ப்பனே, சேனையின் அதிபரே, we worship you Lord. Thank you Jesus, thank you Jesus. We praise Jesus. யெகோவா நீவே நாது தேவுடவு எல்லா வேளையிலும் கீர்த்தி செய்தது. யெகோவா நீவே நாது தேவுடவு எல்லா வேளையிலும் கீர்த்தி செய்தது. ஆசூரிய காரியமுடன் செய்யும் சக்தி மந்துடா ஆகாததான செய்யுதனு. இப்பொழுது நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து, நன்றியால் பாடிடுவோம். Thank you Jesus. நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் 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 நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, 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 thank you Lord, thank you Lord,
Thank you, Jesus. Praise, we praise, we praise you. அடுத்த மலையாள பாட்டை பாடப் போகிறோம். We are going to sing the next Malayalam song. என்னுடைய அடைக்கலம் நீர்தானே ஆண்டவரே. Oh Lord, is it not you my refuge? என்னுடைய நம்பிக்கை நீர்தானே ஆண்டவரே. Is it not you my hope? எனக்குள்ள ஊற்றுகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து தான் ஆரம்பித்திருக்கிறது. All my fountains it is proceeded only from you. ஆகையால் என் இயேசுவை நான் வாழ்த்தி வணங்க போகிறேன். For that reason I am going to bless and worship my Jesus. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், my heart is inditing a good matter. என்னுடைய இருதயம் ஒரு நல்ல காரியங்களை வசனிக்கிறது. The psalmist says my heart is inditing good matter. அதுபோல இந்த நேரத்து நம்முடைய இருதயம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய மேன்மை நினைத்து பூரிக்கட்டும். So also let us let our hearts be thrilled and let it rejoice for all the goodness that he has done for us. நாம் இந்த பாடல்கள் மூலமாக worship ஆராதிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? Do you know what will happen when we worship our God through this song? ஒன்று, ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக நம்முடைய பலனை நாம் ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் கொடுக்கிறோம். One that for all the strength that God has given us we give back to him. கைகளை தட்டி பாட பாட இரண்டாவது அவருடைய சமூகத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறோம். As we continue to clap our hands and sing unto him then we enter into his presence. அவருடைய சமூகத்தில் சௌக்கியமும் ஆரோக்கியமும் உண்டு. In his presence there is healing and health. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. In his presence there is fullness of joy. அவருடைய சமூகத்தில் அந்தகாரத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டு. In his presence there is deliverance from the bindings of darkness. அவருடைய சமூகத்தில் பிசாசுடைய பிடியிலிருந்து பாதுகாப்பு உண்டு. In his presence there is protection from the clutches of the devil. பிசாசு உன்னை இறுக பற்றிக்கொண்டு இருக்கானா? Is it the devil has clung on to you? கையை உதறினாலும் உதற முடியாது. Even if you throw it out him you cannot do it. ஆனால் தேவ சமூகத்திற்குள் ஓடி பாரு, கையை விட்டு விட்டுருவான். But try to come and run into the presence of God. He will leave you. Yesu en adaikalama irukara. Jesus is my refuge. Yesu arikkedugiral karangal uyarthuvama. All those who confess lift up your hands. Yesu en adaikalama irukara. Jesus is my refuge. Avar en nambikaya irukara. He is my hope. En ootrugal ellam avarkul kaanapadugirathu. All my springs is found in him. Enakkul paadakoodiya oru kural irukkum endral adinte ootrugal avaril kaanapadugirathu. If at all there is a voice for me to saying it the springs of it is in him. Kaiya thooka gnanamum belan irukkum endral anda ootru avarkul irukkirathu. If at all there is power and wisdom to lift my hands it is only in him. Sindhikka thiran irukkum endral anda ootrugal avarkul irukkirathu. If at all I have a capacity to think it is the springs of it is in him. Shabduna கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. Let us offer thanks unto God. இன்றைக்கு நாம் பிழைக்கிறோம் என்றால் அவரால் பிழைக்கிறோம். If at all if we live even today it is only through him. நம்முடைய அசைவுகள் அவரால் உண்டாய் இருக்கிறது. All our movements and being is in him. எல்லா மகிமை அவருக்குரியது. All glory is due unto him. எந்த சங்கீதம் நீ அல்லையோ, எந்த ஆசிரயமும் நீ அல்லோ. എന്റെ സംഗീതം നീ അല്ലയോ, എന്റെ ആശ്രയവും നീയല്ലോ. എന്റെ ഉറവുകൾ അഖിലവും നിന്നിലേ, എന്റെ പാപം പ്രാണപ്രിയ. എന്റെ ഉറവുകൾ അഖിലവും നിന്നിലേ, എന്റെ പാപം. കൈകളെ തട്ടി മുതൽ ശരണം. ഞാൻ എന്റെ യേശുവേ വാഴ്ത്തി വണങ്ങിടും. എന്റെ ആശ്രയവും നീ
ചു സേവിച്ചു Shut it down, Karamania.
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Jesus. Thank you, Jesus. Yes, Jesus. கண்களை மூடி சுற்றி பாருங்கள். Close your eyes and look around. எங்கே பார்த்தாலும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். Wherever we see our God. அவர் நமக்கு கோட்டையை செய்கிறது அல்ல, அவரே கோட்டையாய் இருக்கிறார். He does not make a fortress to us, but he himself is our fortress. எருசலேமை சுற்றி பர்வதங்கள், நம்மை சுற்றி ஆண்டவர். Around Jerusalem there are mountains, but around us it is our God. இந்த கோட்டையை சுற்றி எந்த சத்ரு துளைத்து உள்ள பிரவேசிக்க முடியும்? No enemy can ever penetrate through this fortress. ஆசிரயம் நின்னில் நான் என்னும் வச்சதினால் சாஸ்வத சாந்தி உண்டு. நான் உம்மை என்றைக்கும் நம்பி இருக்கிறபடினால் எனக்கு பூர்ண சமாதானம் உண்டு. Because I trust you forever, I have perfect peace. ஆகையால் இங்க யாராவது பயப்படுகிறீர்களா? So is there anyone who are afraid? நாளை தினத்தை பற்றி யாராவது கவலைப்படுகிறீர்களா? Do you ever worry about tomorrow? பெரிய தப்பு பிரியமானவர்களே. That is a great பெரிய சர்வ வல்லமுள்ள தேவனை இங்க வைத்துக்கொண்டு கவலைப்பட கூடாது. We have an almighty God and we should சர்வ வல்லமுள்ள தேவனை உள்ள வைத்துக்கொண்டு நாம் பயப்பட கூடாது. When we have an almighty God within us, we should not worry. விசுவாசத்தை புதுப்பிப்போமாக. Let us renew our faith. தேவனின் பட்சத்தில் இருக்கும்போது என்னை எதிர்ப்பவன் யார்? When God is on my side, who shall stand against us? பர்வதங்கள் சுத்தி நிற்கும் சாலிம் சமம் காத்தல்லும் சங்கேதம் ஆசிரயம் சந்தோஷமாய் விசுவாசத்தோடு Thank you, Jesus. Thank you, Lord. Stotram Yeshua. Na Yesu ஆண்டவரை பார்த்து என் சங்கேதம் அவர்தானே என்று சொல்வதற்கும் நீர்தானே என்று சொல்வதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. Looking unto Jesus and said, you are my song, and it is different from saying, oh Lord, you are my song. அவர்தானே என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நாம் இயேசுவை பற்றி சாட்சி சொல்லுகிறோம். When we say it is God who is my refuge, then it is we are witnessing to others. நீர்தானே என்று சொன்னால் அவரே பார்த்து நாம் பேசுகிறோம். But when we say you are my refuge, then we are just talking to him. அதே அந்த பல்லவியை மறுபடியும் மெதுவா நாம் பாட போகிறோம். So we are going to sing that chorus slowly. பாடும்போதே நம்முடைய ஆத்மா ஆண்டவரோடு சேரட்டும். As we sing that chorus, let our soul be joined to our God. என் அடைக்கலம் நீர்தானே ஆண்டவரே. Oh Lord, is it you my refuge? வருகிற வாரத்தில் வரப்போகிற ஆபத்தில் என் அடைக்கலம் நீர்தானே ஆண்டவரே. In the coming danger, it is you my refuge. எந்த ஆபத்து வந்தால் வரட்டும், எந்த சோதனை வந்தால் வரட்டும், எந்த பிசாசு வந்தால் வரட்டும், எந்த மனுஷன் வந்தால் வரட்டும், என் அடைக்கலம் என் ஆண்டவர் தான். Whatever be the danger, whatever be the trial, whatever be the devil, whatever be a man, my God is my refuge. கரங்களை உயர்த்தி பாடுவோமாக. Let us lift up our hands and sing this chorus. என்ற சங்கீதம் நீ அல்லையோ, என்ற ஆசிரயம் நீ அல்லையோ, என்ற சங்கீதம் நீ அல்லையோ,
എൻ്റെ ആശ്രയവും നീയല്ലോ എൻ്റെ ഉറവുകളാകിലാവും നിന്നിലേ എന്തോ മാകുന്നെ പ്രാണപ്രിയ എൻ്റെ ഉറവുകളാകിലാവും നിന്നിലേ എന്തോ മാകുന്നെ പ്രാണപ്രിയ அப்படியே அவரை பார்த்து கொண்டே இருப்போம் Let us keep looking unto him நம்முடைய நேசர் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் Our beloved is standing before us அவர் ஏதோ ஒரு மனுஷன் அல்ல அவர் தேவாதி தேவன் He is not an ordinary man he is the God of gods பயத்தோடும் பக்தியோடும் சந்தோஷத்தோடும் அன்போடும் தாழ்மையோடும் மேன்மை பாராட்டுதலோடும் அவருக்கு முன்பாக நாம் நிற்போமாக Let us stand before with him with all reverence and with all glory and with all humility நீங்கள் எப்பொழுது கண்களை மூடுகிறீர்களோ அப்பொழுது தேவனுக்கு முன்பாக வருகிறீர்கள் The moment that you close your eyes you are coming before God எல்லாரும் கண்களை மூடுவோம் Let us all close our eyes மூடின மாத்திரத்தில் தேவன் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் The moment that we close our eyes God is standing before us நம்முடைய உள்ளான மனுஷன் பூமண்டலத்தை விட்டு பரமண்டலத்திற்கு போய் இருக்கிறது Our inner man he has passed from this earthly realm and he has gone to the heavenly realm தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஆவிக்குரிய உறவை இந்த காட்சிகள் கெடுக்க கூடாது ஆகையால் தான் கண்களை மூடுகிறோம் and this outward visions and outward pictures it should never spoil the relationship that we have with our god avare paarungal look unto him avarodu pesungal speak to him avare patriye sindhiyungal think only about him nammude ullam avarkaga avare nokki avare ninaithu poorikattum let our soul let it yearn and let it think only about him en adaikalam neerdane andavare oh lord it is you my refuge en nambikai neerdane andavare it is you are my hope en vaithyar neerdane you are my healer என் ரட்சிப்பு நீர்தானே you are my salvation என் மனவாளன் நீர்தானே அப்பா you are my bridegroom my father என் ஆஸ்திபாரம் நீர்தானே you are my foundation ஓ ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே thank you jesus இதற்கு பிறகும் கண்ணை மூட முடியாது இயேசுவின் சமூகத்தை உணர முடியாது என்று சொன்னால் ஏதோ ஒரு பாவம் உங்களை பிடித்திருக்கிறது even after all these things if you are not able to close your eyes and you are not able to feel the presence of god then there is some sin that is in you அந்த பாவம் தேவன் இல்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதற்கு பின்னாடி தேவன் இல்லாத ஒரு உலகத்திற்கு கொண்டு போக போகிறது that sin will give a pleasure without god but afterwards it will take you to a place where god is not there அந்த தேவன் இல்லாத உலகத்தில் ஒரு நிமிஷம் கூட யாரும் சிரிக்க மாட்டாங்க in the place where no god is not there even for a minute no one can laugh அது அழுகையும் பற்கடிப்பும் தான் நித்திய 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 காலமாக there is weeping and gnashing of teeth forever and ever and ever ஆகையால் தேவன் அன்பினால் ஈர்க்கப்படாதவர்கள் நரக பயத்தினால் தள்ளப்பட வேண்டும் என்ன செய்வது and if people are not drawn by the love of god it is only for them to be cast into the hell fire தமிழ் பாட்டில் மறுபடியும்மா இயேசுவின் அன்பை பற்றி நாம் பாட போகிறோம் in the tamil song we are once again going to sing about the love of jesus அந்த அன்பை பெற்றவர்கள் அந்த அன்பினால் நிரம்பி பாடுவோமாக and all those who received that love let them be filled with that love and sing that song இயேசுவின் மகா அன்பிதே how great love of jesus அதன் ஆழத்தை அறிய முடியாது we cannot know the depths of the love அதற்கு இணையான ஒரு அன்பு எங்கேயும் கிடையாது there is no love that can ever be compared with that love அந்த அன்புக்கு சாட்சி உள்ளவர்கள் இந்த பாட்டை நாம் எல்லாரும் முழு பலத்தோடு பாடுவோமா all those who are witnesses to such a love let us all sing with all our full strength சும்மா thank you என்று சொல்வதற்கும் thank you என்று சொல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு there is a difference by just saying thank you and with saying thank you there is so much of difference எல்லாரும் பாடுகிறார்கள் ஆகையால் நானும் பாடுகிறேன் because everyone is singing so am i அப்படி பாடக்கூடாது
we should not sing like yeah, that. Yeah, ellarum paada vittalum naan paada pogiren. Though others may not sing, yet will I sing to my God. Yesu ennai nesikkirar, naanum avare nesikkiren. Jesus loves me and so do I love him. Oh,
கொஞ்ச நேரம் அபிஷேகத்திடம் கொடுப்போமா, அந்நிய பாஷைகளை பேசுவோமா. உங்கள் அந்நிய பாஷையின் சத்தத்தை கேட்டு சத்ரு நடுங்கி கொண்டிருக்கிறான். அந்த பாஷை அவனுக்கு புரியாது. உங்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் மேல இருக்கிற பிதாவோடு பேசிக் கொண்டிருக்கிற பாஷை. அநேக சிறு பிள்ளைகளும் கண்களை மூடி அவர்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் கர்த்தருடைய சமூகம் நம்மை மூடி இருக்கிறது, அந்தகாரம் நம்மை விட்டு ஓடி இருக்கிறது. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம்முடைய யுத்தங்களை நடப்பிக்க போகிறார். அபிஷேகம் பெறாதவர்கள் நன்றாய் தாழ்த்துங்கள், தாழ்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள், பாவங்கள் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் தயவு செய்து சொல்லுகிறேன், மௌனமாக இருக்கக்கூடாது. அதற்கு பிறகு மௌனமாக இருந்தால் அப்னேருக்கு சொல்லப்பட்டது சொல்லப்படும், நீ மதிகேடனை போல மரித்தாயே, உன் கைகள் கட்டப்படவில்லையே, நீ ஏன் அபிஷேகத்தை நிரம்பாமல் இருந்தாய். ஒப்பு கொடுப்போமா, நம்முடைய இருள் நீங்கட்டும், நம்முடைய கட்டுகள் உடையட்டும், நம்ம துரத்துகிற பிசாசின் தலை நசுக்கப்படட்டும். சுவங்கித்தல் அக்கோசிரித்தல் அக்கறி
satulaya basta nedunya krusaku இப்பொழுது ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for one thing. நாம் எல்லாரும் ஒரு பெரிய யுத்த களத்தில் இருக்கிறோம். We all are in a great battlefield. இங்கிருந்து வெளியே தப்ப முடியாது. We cannot escape from here. ஒன்று சாத்தான் நம்முடைய தலை நசுக்குவான் இல்லென்றால் நாம் சாத்தானின் தலை நசுக்க போகிறோம். Either Satan will bruise our head or we will bruise the head of Satan. ரெண்டில் ஒன்று தான் நடக்க போகுது. மூன்றாவது ஒரு காரியமே இல்லை. Either of these two will happen, there is no third thing. ஆனால் நசுக்குவதற்கு முன்பாக பிசாசு சிலரை ஏற்கனவே கட்டி போட்டிருக்கிறார். Before we bruise the head, Satan has already bound many. அந்நிய பாஷைகளை பேச முடியாதபடிக்கு உதடையும் இருதயத்தையும் கட்டி போட்டான். He has bound all the lips and the heart so that they cannot speak ஆண்டவரை துதிக்க முடியாதபடிக்கு அவர் மனதை கட்டி போட்டான். He has bound the mind of many so that they cannot praise God. Ella sagodrimar kaigalai pidithukollungal. All sisters they hold on to other hands. Ella sagodaragal karangalai pidithukollungal. And all the brothers do likewise. Nammathil kattapattavargal Yesuvin naamathil vidudhalai akkapada vendum. And all those who are bound in our midst they should be delivered in the name of Jesus. Avargalum nammodu kuda kaigalai thatti paada vendum. They also should clap our hands along with the others and sing. Avargal ilandhu pona abhishekathai pera vendum. They should receive the anointing that they have lost. கட்டப்பட்ட சிம்சோன் கட்டவிழ்க்கப்பட்ட போது முடி வளர்ந்த போது என்ன நடந்ததோ அதுதான் இங்கேயும் நடக்க வேண்டும். As Samson was born and when his hair grew, what happened so also should happen here. நம்மை தாக்க வந்த தீய சக்திகள் ஓடவே முடியாதபடி அதை துரத்தி பிடித்து அதை நசுக்கி போட வேண்டும். We have to crush and bruise the head of the enemy that came to attack us. சிலரை கடத்தி கொண்டு போக முடியும் அவன் வந்திருக்கிறான். And he has come to take others away. இப்பொழுது யார் யாரை பிசாசு பிடித்திருக்கானோ அவர்களை அவர்களை விடுவிக்க முடியாது. இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போகிறோம். We are going to pray so that they might be delivered on all who are யார் என்று தெரியாது கர்த்தர் அறிவார். We do not know who they are, but God knows. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை விடுவிக்க முடியாது. ஊக்கமா ஜெபம் பண்ணுவோமா. Let us pray God should deliver such people. வஞ்சிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும் இயேசுவே. கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும். விடுவிக்கிறவரே, இரட்சகரே, 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 விடுவிக்கப்பட்டவரே. ஜபிக்க ஜபிக்க ஒரு அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. நேற்று காலையில் சிலரை கர்த்தர் விடுவித்தார். நேற்று சாயங்காலம் சிலரை கர்த்தர் விடுவித்தார். இன்றைக்கு காலையிலும் சிலரை கர்த்தர் விடுவிக்க போகிறார்.
ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி 2015ஆம் ஆண்டை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களில் அநேகருக்கு விடுதலை நாளாக இருக்க போகிறது. கிருபையாய் கர்த்தர் அசைவாடுகிற நாள். உலர்ந்து உயிரில்லா சிதறிய எலும்புகள் உம் திருவார்த்தையால் சிறையாய் மாறித்தேன். உலர்ந்து உயிரில்லா சிதறிய எலும்புகள் உம் திருவார்த்தையால் சிறையாய் மாறித்தேன். உலர்ந்த எண்ணிலும் உம் ஜீவனுச்சியே உயிர்த்து வந்த சேனையாய் மாற்றுவே. உலர்ந்த எண்ணிலும் உம் ஜீவனுச்சியே சகலத்தையும் மேலோ புதிதாக்கினேன் என்று சிருஷ்டி வல்லமை கொண்ட என் நாதனே. சகலத்தையும் மேலோ புதிதாக்கினேன் என்று சிருஷ்டி வல்லமை கொண்ட என் நாதனே. என்னையும் புதிதாக சிருஷ்டியும் என்று சிருஷ்டிகளே உம்மை போல அம்மாவே. என்னையும் புதிதாக சிருஷ்டியும் என்று ஜெயிப்பவன் யாவையும் சுதந்திரிப்பானென்று ஜெயித்த சிறுவை சாத்தானே முற்றுமா. ஜெயிப்பவன் யாவையும் சுதந்திரிப்பானென்று ஜெயித்த சிறுவை சாத்தானே முற்றுமா. இயேசுவையும் ஜெயம் யுகயுகமாகவே இயேசுவையும் ஜெயம் என்றானே சொந்தமே. இயேசுவே உம் ஜெயம் என்றானே சொந்தமே. ஜெயித்து வாழுவேன் யுகயுகமாகவே. இயேசுவே உம் ஜெயம் என்றானே சொந்தமே. ஜெயித்து வாழ
Sidabakara satudankara mankala ribana tuna. Ikru daram rahasan trani marangkala mankatuna. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. I've done all things for you. There is no more failures, there is victory for you. Yield yourself to me, said the Lord. Behold, I see a vision. There are numerous angels holding their sword before us. I see multitude of angels standing before the servants of God. My children, do not fear. I have come into your midst with the sword. I came here with the desire to give you the victory. My child, do not worry about anything. Do not fear about anything. I am the God who maketh everything new. My children, be careful to do everything for me. I, the God, will go before you. I will go before you and I will plant the banner of victory for you, said the Lord. Thank you, Lord. நம்மத்தில் இறங்கி இருக்கிற தூதர்கள் பட்டயத்தோடு வந்திருக்கிறார்களே. நம்மத்தில் இறங்கி இருக்கிற ஆண்டவர் பட்டயத்தோடு வந்திருக்கிறாரு. அவர்கள் இந்த கூட்டம் முடித்து போக மாட்டார்கள். And the angels and God who have come here with the sword in their hands, they will not go away from us after this meeting. நம்முடைய கன்வென்ஷன் முடியும் வரைக்கும் அவர்கள் இங்கே தான் இருக்க போகிறார்கள். Till the end of our convention, they will remain here. சத்துருவோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர். They that are with the enemies, they that are with us are more than they that are with the enemies. ஆகையால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். So surely the Lord will give us the victory. அதற்காய் விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 நன்றி, நன்றி, thank you Jesus. ஸ்தோத்திரம், 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 அல்லேலூயா. ஜெபமும் சுருக்கமாக ஜெபிக்கிறவர்கள். நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாள் காலை ஆராதனைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவி, இந்த காலை ஆராதனை எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் செய்து முடித்த தேவநாயக கர்த்தாவே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எல்லா சத்துன் வல்லமே நிர்மலமாக்கி ஆண்டவரே எங்களுக்காக கர்த்தாவே நீர் ஒரு ஜெயக்கொடி ஏற்றிருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆழமான சுத்திகரிப்புக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நீர் எங்களை நேசித்து ஆண்டவரே எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு மாறாததா இருக்கிறபடினால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய அன்பு நிமித்தமாய் நீரோடு பேசி கொண்டிருக்கிறபடினால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், இந்த ஆறாண்டு மீதியான பகுதிகளை உங்களுடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீரே முற்றுமாய் பொறுப்பெடுக்க முடியாது
ஜெபிக்கிறோம் சீயோனின் சிங்காசனத்திலிருந்து நீர் எங்களோடு பேச முடியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய தாசர வல்லமையாய் பாவிக்க முடியாய் ஜெபிக்கிறோம் சகல பரிசுத்தருடைய ஆராதனை முற்றுமாய் பொறுப்படுத்த ஆசீர்வதியும் திருவருந்த ஆராதனை முற்றுமாய் நீர் பொறுப்பெடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி வறுமையாக்கும் Please subscribe my YouTube channel Songs of Praise ஸ்தோத்திரம் 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 102 ஆம் சங்கீதம் Psalms 102 ஆங்கிலத்தில் 16 வசனம் தமிழில் 15 வசனம் In English verse 16 in Tamil it is 15 கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையை வெளிப்படுத்துவார் When the Lord shall build up Zion he shall appear in his glory கலாத்தியர் 2 அதிகாரம் 18 வசனம் Galatians chapter 2 verse 18 நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன் For if I build again the things which I destroyed, I make myself a transgressor. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம். Life is a battle. இந்த யுத்தம் ஓயாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. And this battle is continuously happening without ceasing. இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. It is always happening. உலக பிரகாரமான யுத்தங்களை பார்க்கும்போது When you see the battle of this world நாம் வந்திருக்கிற காலம் பயங்கரமான காலம் the time that we have come in this terrible time ஒரே ஒரு குண்டை வைத்து முழு இந்தியாவை அழிக்கலாம் with only one single bomb they can even destroy the whole of india weapons of mass destruction and reservoir பேரழி உண்டு பண்ணுகிறதான ஆயுதங்கள் and these are weapons of mass destruction அது மட்டுமல்ல பில்டிங் அழிக்காமல் மனுஷர்களை மட்டும் அழிக்க கூடியதான வேதி ஆயுதங்கள் ரசாயன ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது and there are also chemical bombs and biological bombs wherein it can destroy human beings and living things and not the buildings இப்படி உலக பிரகாரமான யுத்தத்தினுடைய ஆபத்து அவ்வளவு பெருகி இருக்கிறது so there are so dangerous have increased in this world so much North Koreaவில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் निमितம் because of the problems that is happening in North Korea avargal undakkugiradana aayudhangal nimittam because of the weapons they are creating the yuddha digil nimittam because of the threatening of the battle ulagathundiya alive sutti katti kaattugiradana andha kadigarathai ippozhudhu 11:58 innum நடு இரவுக்கு 2 நிமிடங்கள் தான் உலக அழிவுக்கு 2 நிமிடம் தான் இருக்கிறது என்று உலக விஞ்ஞானிகள் அந்த கிளாக்கை இப்பொழுது மாற்றி வைத்திருக்கிறார்கள் and the world the scientists of this world they have moved the clock of that shows the doomsday clock the doomsday clock because of all this happenings in North Korea and all the things happening around the world they moved the hands of that clock to 11:58 2 நிமிடம் என்று சொன்னால் 2 நிமிடத்தில் உலகம் அழியும் என்றல்ல அழிவுக்கு அவ்வளவு சமீபமாய் வந்து விட்டோம் so when we say 2 minutes it is not the world will be destroyed in 2 minutes it means that the destruction is very nigh ஆனால் இப்போது நாம் ஆராய்ந்து பார்க்கிற இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற வாழ்க்கை யுத்தம் என்பது இந்த பயங்கரமான யுத்தத்தை விட பயங்கரமான யுத்தம் யுத்தம் now the battle the verses through the verses that we are going to meditate the battles of the life it is more terrible than the battles of this world ஏனென்றால் இப்பொழுது தயாரிக்கப்படுகிறதான குண்டுகள் சரீரத்தை அழிக்கும் ஆனால் இந்த வாழ்க்கை யுத்தம் என்று சொல்லும்போது ஆத்மாவை அழிக்க கூடியதான ஆயுதங்கள் யுத்தங்கள் because the weapons that has been created in this world it can destroy the body but however the life's battle it is a weapon that could destroy our soul இந்த யுத்தம் நாம் சொல்லுகிறதான சந்திக்கிறதான போராடுகிறதான இந்த யுத்தம் அந்த பயங்கரமான பேரழிவை உண்டாக்க கூடிய யுத்தத்தை பார்க்கலும் பயங்கரமானது என்று சொல்வதற்கு மூன்று காரணங்கள் உண்டு and there are three reasons where when we say the life's battle is more terrible than the battle of this life that could create mass destruction ஒன்று இந்த அதர்சனமான யுத்தம் இது நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமானது one thing is this invisible battle it is directly affecting our soul இரண்டாவது இந்த ஆத்மா முழு உலகத்தை பார்க்கலும் விலையேறப்பட்டது secondly this soul is more precious than whole of this world மூன்றாவது இந்த ஆத்மா அதர்சனமான ஆத்மாவே இருக்கிறதுனால
இந்த யுத்தம் மதிப்பற்றதாக மாறி இருக்கிறது. And because the soul is something invisible, this battle is something that is not given that value. ஒரு 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 பாம் ஒரு இடத்துல வெடிச்சா அங்க 20 டெட் பாடிஸ் இருந்தா அத்தனை பேருடைய ரத்தம் எல்லாம் அங்க சிந்தப்படும். So when there's a bomb that is exploded in a certain place and then 20 people are died, all the blood of those bodies will be there. ஆனால் இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல ரத்தத்தை பார்க்க முடியாது. But in the spiritual battle we cannot see this blood. ஆனால் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் சரீரம் உயிரோடு இருக்கிறது. And in the spiritual battle this body is somewhere. அதனால இதை மதிக்காமல் இந்த ஆவிக்குரிய முக்கியமான யுத்தத்தை மதிக்காமல் போகலாம். ஆகையால் தான் இது முக்கியமானது. And perhaps we might not give due respect or due value for this spiritual battle, and because of that this is more valued. இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டும். Now we have to listen. இந்த யுத்தத்தில் அழிக்கப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு, கட்டி எழுப்பப்பட வேண்டிய காரியங்களும் உண்டு. In this battle there are some things where it is has to be destroyed and there are some things where it has to be built up. சில காரியங்களை நாம் அழித்திருப்போம், ஆனால் பிசாசு அதை மறுபடியும் கட்ட முயற்சி செய்வார். சம் திங்ஸ் we would have already destroyed in our life but however devil will try to build it up and bring it back again. அதை மறுபடியும் நாம் அழிக்க வேண்டும். But we have to destroy them once again. சில காரியங்கள் சம் திங்ஸ் பிசாஸ் நாம் கட்டி இருப்போம், சில காரியங்களை நாம் கட்டி இருப்போம், பிசாஸ் அதை அழித்து போட்டிருப்பான், ஆனால் மறுபடியும் நாம் அதை கட்ட வேண்டும். Something we would have built it up very good but Satan will would have destroyed it but we have to build it up once again. மறுபடியும் சொல்கிறேன். Once again I'm saying நாம் நம்முடைய பிரயாணத்தில், வாழ்க்கை பிரயாணத்தில் சில காரியங்களை நாம் அழிக்க வேண்டும், அழித்து கொண்டே இருக்க வேண்டும். In our life's journey some things we have to keep destroying. அதை நாம் மறுபடியும் கட்ட பிசாசு மறுபடியும் கட்ட முயற்சி செய்வார். But however the devil will try to build it up once again. ஆனால் மறுபடியும் அதை அழித்து போட. So we have to destroy them once again. அதை விவரமாய் பிறகு சொல்கிறேன். I will explain in detail later. அது மாத்திரமல்ல, not only that, சில காரியங்களை நாம் கட்டி எழுப்ப வேண்டும், அதை பிசாசு அழித்து போடுவான், ஆனால் அதை மறுபடியும் கட்ட வேண்டும். Some things we have already built it up but Satan will try to destroy it but we have to build it up once again. நாம் படித்ததான அந்த ஆரம்ப இரண்டு வசனங்கள் இதை பார்க்கலாம். And the first two key verses that we have read we can see that. 102 சங்கீதம் 16 வசனத்தில் என்னத்தை வாசித்தோம்? What did we read in Psalms 102 verse 16? கர்த்தர் சியோனே கட்டி மகிமையில் வெளிப்படுவார். The Lord shall build up Zion and he shall appear in his glory. அப்ப சியோனே கட்டி மகிமேல் வெளிப்படும் என்று சொன்னால் சி அதுடைய உண்மையான அர்த்தம் சியோனே மறுபடியும் கட்டி மகிமேல் வெளிப்படுவார். When it said he shall build up Zion and appear in his glory it means he will build it up again and he will appear in his glory. ஏன் மறுபடியும் கட்டி? Why should he build it up again? ஏனென்றால் அது இடிக்கப்பட்ட சியோனா இருக்கிறது. Because it was a Zion that is destroyed. 14 வசனம் வாசி. Verse 14. கற்கள் மேல் வாஞ்சை வைத்து அதனுடைய தூசிக்காக பரிதபிக்கிறார்கள். அது வந்து கட்டும்படியா வைக்கப்பட்ட கல்லும் செங்கல்லும் மணல் அல்ல, இடிக்கப்பட்ட சியோன் அது. In English it is said the pressure take pressure in the stones and favor the dust. It is already that is being destroyed and it is dust. அப்போ யாரோ ஒரு சத்துருக்கள், சில சத்துருக்கள் வந்து சியோனுடைய அரண்மனைகளையும் மாளிகைகளையும் இடித்திருக்கிறார்கள். அந்த இடிக்கப்பட்ட சியோனின் மேல் அதன் ஊழியக்காரர்கள் பரிதவிக்கிறார்கள், வாஞ்ச வைக்கிறார்கள். அந்த சியோனை கர்த்தர் மறுபடியும் கட்டி மகிமையில் வெளிப்படுவார். It means some of the enemies they have destroyed the palaces and the towers of Zion and it has become dust and stone and for that some servants of God they are taking pleasure in the stones and favor the dust and God is going to rebuild that Zion. இந்த சியோன் என்று சொல்லும்போது அது வெறும் ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல,
அது சில முழு நாட்டையும் sorry முழு சபையையும் காட்டுகிறது when we say Zion it is not only the servants of God it also speaks about the whole church சில நேரத்தில் யுத்தம் நடக்கும்போது sometimes in during the days of battle இல்ல என்றால் மற்ற நாடுகளோடு பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது or rather if there are any conversations between the other countries டெல்லி தீர்மானித்திருக்கிறது என்று சொன்னால் அது முழு இந்தியா தீர்மானத்தை காட்டுகிறது when they say it was decided by Delhi it means on the behalf of India it has been decided வெள்ளை மாளிகை தீர்மானித்திருக்கிறது என்று சொன்னால் முழு அமெரிக்காவின் தீர்மானமா இருக்கிறது so when it has been decided by the White House in America it means on the behalf of America it was been decided adu pole Zion endru sollumbodhu sila nerangal adu mulu paralogathai pudhiya Jerusalem ay kaattugirathu so also when we say Zion sometimes it speaks about the whole church adu mathramalla not only that Galatians 2nd adhigaram 18th vasanam nam vasitha 2nd vasanathukku varumbodhu when we come to the second verse that we read Galatians chapter 2 verse 18 maadivinum vasinga நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன் பரிசுத்த பவுல் சில காரியங்களை இடித்து போட்டார் அதை மறுபடியும் கட்டக்கூடாது அப்படி கட்டினால் அது தவறு அது மீறுதல் என்று சொல்கிறார் and he says St. Paul has some destroyed something and if at all I try to build it up again it means I am a transgressor to that இந்த பரிசுத்த பவுல் சில வித்தியாசமான புரட்சிகளை செய்தார் and St. Paul did some certain reformations appo and adil ondru than viruddha sedanam thevayillai and one among that is they do not need circumcision appo viruddha sedanam thevayillai endru sollumbodhu yudargalukku adu oru periya oru muranbadana oru vaarthai enendral devan yudargalukku adu oru nithya kattalaiyai koduthirundar and when it is said there is no need for circumcision for the Jews it is something contrary because God has given that as an eternal commandment அப்படி இருக்கும்போது சில யூதர்கள் இந்த உபதேசத்தை எதிர்க்க அது எப்படி தேவையில்லை என்று சொல்லாம அது தேவன் யெகோவா கட்டளையிட்டார் and if that be so how can you say that it is not needed then it means you are just resisting Jehovah God அதனாலே பரிசுத்த பவுல் சொன்னார் விருத்த சேதனம் உள்ளவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட வித்தியாசம் கிறிஸ்துவுக்குள் இல்லை இரண்டும் ஒன்றுதான் என்று சொன்னார் and for that reason St Paul said in Christ there is no circumcision there is no uncircumcision நம்முடைய இருதயத்தின் விருத்த சேதனம் தான் உண்மையான விருத்த சேதனம் அப்படி இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்பட்டவர்கள் தான் உண்மையான யூதர் என்று ரோமரில் பரிசுத்த பவுல் விளக்கி சொல்கிறார் and circumcision of the heart is true circumcision if the foreskin of a heart is removed that is a true Jew according to Romans அதனால அந்த வீண் சடங்கை பரிசுத்த பவுல் அழித்து போட்டார் so St Paul destroyed that vain tradition ஆனால் இந்த கலாத்தியர் சபையார் மத்தியில் சில யூதர்கள் வந்து மறுபடியும் இதை கண்டிப்பா விருத்த சேதனம் அவசியம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் but however the Galatian church some of the Jews they came once again and said we need to bring up this circumcision once again இதை பற்றி தான் பரிசுத்த பவுல் முதலாம் அதிகாரத்தில் கலாத்தியர்கள் சொல்கிறார் நாங்கள் சொல்லுகிற பிரசங்கத்தை தவிர சுவிசேஷத்தை தவிர வேற யாராவது வேறொரு பிரசங்கத்தை கொண்டு வந்தால் அவன் சபிக்கப்பட்டவன் that is what St Paul says in chapter 1 if anyone preaches the gospel that is outside apart from the gospel that we have preached let him be accursed இதெல்லாம் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் and all these things we read in chapter 1 மூன்றாம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் சொல்கிறார் நீங்கள் ஆவியில் ஆரம்பிச்சிட்டு போய் மாம்சத்தில் பூரணமாகிறீங்களே அது அர்த்தம் இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு அந்த சடங்கு தேவையில்லை கிறிஸ்து தான் முக்கியம் இப்ப திருப்பி ஒரு செயல் போய் சிக்கிடுறீங்களே என்று அவர் திட்டுகிறார் and in chapter 3 he says you have started spiritually and you have now gone to flesh the meaning is all these vain traditions we have to destroy it ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்கிறார் கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கிட்டார் இனி விருத்த சேதனம் தேவையில்லை திருப்பி போய் அந்த அடிமைத்தனத்தில் போய் மாட்டிடாதீங்க and in chapter 5 he says Christ has already delivered you why do you want to go once again and be entangled in that circumcision இப்பொழுது இரண்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது now coming back to
chapter 2 ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது when we read verse 7 விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன் பேதுரு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார் and to the uncircumcision I preached the gospel and to the circumcised Peter preached the gospel யூதர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற பேதுரு யூதர்கள் அல்லாதவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற பவுல் and Peter he shared the truth to the Jews and St Paul shared the truth to the heathen people ஆனால் குறிப்பிட்ட சூழ்நிலை என்ன நடந்தது but at one point of time what did happen சில யூதர்கள் கலாத்தியர் சபைக்கு வந்தபோது when some of the Jews when they came to the church at Galatia பேதுரு புரஜாதியர் மத்தியில் அதுவரைக்கும் இருந்தவர் எழும்பி போய் யூதர்களோடு போய் சேர ஆரம்பிச்சிட்டார் Peter till then who was along with the heathen people the moment the Jews came he went and joined them 12 ஆம் வசனத்தை வாசிங்க 2 12 எப்படியெனில் யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புரஜாதியாருடனே சாப்பிட்டான் அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான் பாருங்க அப்போ இவங்க எல்லாம் இத திட்டிடுவாங்க விருத்த சேதனம் இல்லாதவங்களோட சேர்றீங்க அவங்க ஃபர்ஸ்ட் விருத்த சேதனம் பண்ண சொல்லுங்க இப்படி எல்லாம் தர்க்கம் வரும்னு சொல்லிட்டு பேதுரு எழும்பி போய் அந்த யூதர்களோடு சேர்ந்து விட்டார் because it will happen so many arguments why you are going to gather along with the uncircumcised so fearing all these things Peter withdrew himself and separated himself and joined himself with the Jews இதனால பேதுருக்கும் பவுலுக்கும் ஒரு வாக்குவாதம் பவுல் சொல்றார் I withstood him to the face முகத்தில் நான் அவரை திட்டினேன் என்று 11 ஆம் வசனத்தில் சொல்கிறார் In verse 11 St Paul says I withstood him with a face இதை பற்றி தான் 18 ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் இடித்து போட்டதை அழித்து போட்டதை மறுபடியுமாய் கட்டினால் ஆண்டவர் வேண்டாம் சொல்லிட்டார் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாயிடுச்சு திருப்பி விருத்த சேதனம் விருத்த சேதனம் சொல்லி சொல்லாதீங்க அது மீறுதலாய் மாறும் and that is what he says in verse 18 if I try to build it up once again if I bring up that circumcision once again then it is a transgression இதே போல நாம் நம்முடைய ஜீவிதத்தில் அழிக்க வேண்டிய அழித்து போட்ட காரியங்கள் உண்டு so also even in our life there are some things where we have to destroy and there are some things we have already destroyed நம்முடைய வாழ்க்கை யுத்தம் என்பது முடிவில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது the battle of life it is endlessly happening ஒவ்வொரு நாளும் நாம் அதனால் அந்த யுத்தத்தில் பாதிக்கப்படுகிறோம் every day because of the battle we are being affected நாம் பார்க்கிற காரியங்கள் the things that we see நாம் பேசுகிற காரியங்கள் the things that we speak நாம் கேட்கிற காரியங்கள் the things that we hear நாம் சாப்பிடுகிறதான காரியங்கள் the food that we eat நம்முடைய தூக்கம் our sleep இதெல்லாம் நாம் வாசிக்கிற காரியங்கள் and the things that we read நம்முடைய உறவுகள் our relationships நம்முடைய பழக்கங்கள் our movements நமக்குள் தங்குகிற தீமைகள் and the evil that is abiding in us இதெல்லாம் தான் நம்மை பாதிக்கிறது இதெல்லாம் தான் நம்மை அழிக்க வருகிறது இதைதான் நாம் அழித்து போட வேண்டும் இதுதான் நம்முடைய யுத்தம் and all these things are trying to destroy us and it is affecting as well we have to destroy us and this is our battle அது அர்த்தம் இந்த கட்டுவது அழிப்பது இந்த ரெண்டுமே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது the meaning is building and destroying these two things are happening daily in our life அப்ப இன்றைக்கு தேவன் சில காரியங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கட்டுவார் சில அபிஷேகத்தை தருவார் சில வார்த்தைகளை தருவார் சில பொருத்தனைகளை செய்ய அவர் ஏவுவார் இதெல்லாம் கட்டுகிற அனுபவம் வெளியே போய் சாயங்காலம் வரத்துக்குள்ள எல்லாத்தையும் இடிச்சு போடலாம் Some things God speaks to us through this morning service, through the prophecies, through the word of God. God will try to build up some things in our life. But the moment that we go out of this hall in the evening, everything will try to destroy. அதே போல so also வாரம் முழுவதும் பிசாசு சில காரியங்களை நம்முடைய லைஃப்ல கட்டி எழுப்பி இருப்பான் all throughout the week Satan he would have tried to build up some things in our life ஆனால் இங்கே வந்து பொருத்தனைகள் மூலமா அறிக்கையின் மூலமா அதை அழித்து போடுகிறோம் but we have come here through some decisions and vows we destroy them ஆக இந்த கட்டுகிற அழிக்கிறதான யுத்தமானது நடந்து கொண்டே இருக்கிறது so this battle of building up and destroying it is keeping on happening இப்பொழுது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் now understand and it clearly ungale rendu per urumai paraatugiraargal over you two people are claiming adana claiming ownership of you claiming ownership of you ondru aandavar solugira nee enakku sondam nee ennudayavan one god says you belong to me you are my own anal naam
பாவத்தில் பிறந்தவர்கள் அதாவது பாவ தன்மையோடு பிறந்தவர்கள் but however we are born in sin or we are born with the nature of sin அந்த பாதாளத்தின் பிசாசின் கரையோடு நாம் பிறந்திருக்கிறபடினால் சில பிசாசுகளும் நம்மில் உரிமை பாராட்டுகிறது because we are born with that stain of the hell or satan even satan is also trying to claim ownership of us பிசாசு என்று சொல்லும்போது பொதுவாக சொல்லவில்லை என்னை உரிமை பாராட்டுகிற குறிப்பிட்ட சில தீய பிசாசுகள் உண்டு when I say devil it is not in a generic way but there are some things that are specific in my life where satan tries to claim ownership of me என்னை திருடி கொலை செய்து அழிக்க வேண்டும் he has to steal kill and destroy me அப்ப அதுதான் அந்த பிசாசுடைய ப்ராஜெக்ட் that is the project of the devil அதே போல உங்கள் ஒவ்வொருவருடைய பேர் அறிந்த சில பிசாசுகள் உண்டு சின்ன குழந்தையிலிருந்து நீங்க யாரும் தெரியும் நீங்க வளர்றது போறது வரது எல்லாம் பார்த்துட்டே இருக்கு ஆனால் உங்களை ஓனர் அதுதான் உரிமை பாராட்ட முயற்சி செய்கிறது so there are few people satan knows them by their name right from their birth right from the childhood he knows very well how you are and he is always trying to claim ownership of them இன்றைக்கு அந்திகிறிஸ்துவோடு சேர்ந்த யூதர்கள் இருக்கிறார்கள் today we find some of the jews they are joined along with the antichrist அவர்கள் யெகோவா தேவனை மறுதலித்தவர்கள் they are people who denied Jehovah God சாத்தானோடு சேர்ந்த யூதர்கள் they are the jews they joined along with satan எப்படி சில சில சாத்தான் குழுக்கள் எல்லா தேசங்களிலும் மதங்களிலும் இருக்கிறதோ as there are some groups of satan it is all in religions and in all countries யூதர்கள் மத்தியிலும் அப்படி ஒரு சாத்தான் குழு உண்டு ஒரு cult even among the jews there are some group they are cult அதுடைய பேர் அவருடைய பேர் கபாலா and the name of that cult is kabala appo avanga vandu ragasyama satanukku aathumakkale oppu kodutha kootathar they are the group of people they have yielded secretly their souls to satan ivargal inda antichrist naaviyodu ottuleithu avargal இந்த இஸ்ரவேலில் இருக்கிற யூதர்களை வெறுக்கிறவர்கள் இவர்கள் யூதர்கள் தான் ஆனால் அந்த யூதர்களை வெறுக்கிறார்கள் and they cooperate along with the spirit of the antichrist they hate the jews in israel ஆகையால் இந்த யூதர்களில் அதிகமானவர்கள் தான் தான் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் and majority of such a group of people they belong to the tribe of dan இதை விவரமாய் விளக்க நேரம் இல்லை we don't have sufficient time to explain in detail வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது when we come to revelation chapter அங்க 12 கோத்திரங்களை பார்க்கிறோம் we see the 12 tribes there 12 கோத்திரமா அவர்கள் பிரிக்கப்பட்டு 1000 வருட அரசாட்சியில் இவர்கள் தான் உலகத்தினுடைய குடிமக்களாய் இருக்க போகிறார்கள் they will be separated by 12 tribes and they are going to be the citizens in the millennial period ஆனால் இந்த 12 கோத்திரத்தில் தான் கோத்திரத்தை காணோம் but out of these 12 tribes we could not find the tribe of dan காரணம் இந்த தான் கோத்திரம் கோத்திரமாக அந்திகிறிஸ்துவோடு சேர்ந்து அழிக்கப்பட போகிறார்கள் because this tribe of dan it is going to be destroyed along with the antichrist ஆகையால் யூதர்கள் மத்தியிலும் சிலர் இஸ்ரவேலை வெறுத்து இஸ்ரவேலை ஆளுகை செய்ய வேண்டும் மற்ற இஸ்ரவேலை கொலை செய்ய வேண்டும் என்ற வெறியோடு கிரியை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் and they also try so that among the israelites the jews itself there are some people who hate the israelites and they are going to try and kill the israelites இவர்களோடு கூட சில non jews யூதர்கள் அல்லாதவர்களும் சேர்ந்து அந்திகிறிஸ்துவோடும் சேர்ந்து இஸ்ரவேலை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் and along with them there are some non jews they are going to join along with the antichrist and they are trying to somehow capture israel and destroy israel நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுகிற காரியம் இஸ்ரவேல் என்று சொன்னால் அது ஒரு கிளாக் அது ஒரு கடிகாரம் சபையில் நடக்க போகிறவைகளை சுட்டி காட்டுகிற கடிகாரம் the thing that I often used to say is when we say israel it is a clock that reveals or compares to the church the state of the church அதனால அந்த இஸ்ரவேலை படிக்கும்போது நமக்கு என்ன நடக்கிறது நடக்க போகிறது என்று நாம் படிக்கலாம் so when we see the happenings that is happening in israel we can learn what is going to happen to the church அப்ப இஸ்ரவேலை உலகம் வெறுக்கிறது and the world is hating israel இஸ்ரவேல் வந்து இது இந்த ஊர் எங்களுக்கு சொந்தம் என்று சாத்தான் உரிமை பாராட்டுகிறார் Satan is also trying to claim ownership this city belongs to me அதே போல தனிப்பட்ட விதத்திலும் சபையாகவும் நம்மேல் உரிமை பாராட்ட முயற்சி செய்கிற சில சத்துருக்கள் உண்டு so also personally there are some enemies they are trying to claim ownership of us அப்போ இதை எதிர்க்க
adikka idikka nam ondra irukkaven. So we should be one accord, united to resist, destroy and kill it. Indrike Israel or chinna naadu da. Today we find Israel is a very small country. Avangala sutti irukkira naadugalalla eppadiyadhu engal adikkanonu romba theevarama irukkranga. The countries around Israel, they are very vehement somehow to destroy the land of Israel. Ippadi patta nerathil Israel janangal avargalukku ottrumaiye kaappadhu evvalavu mukkiyam. If that be so at such a time as this, how important it is for Israel to be united among themselves. Adhe pole nammel urumai paratta muyarchi seigira sathrukal ethaniyo namme soondirukkumbodhu naam ondra irundhu yuttham seivathu kattuvathu azhippathu evvalavu mukkiyam. If that be so as one church, when there's so many spirits that is working against us to destroy us, how important it is that we be with one accord so that we might build and destroy. Ungalil silar kerkanave theri சுவிட்சர்லாந்து தேசத்தில் ஒரு பெரிய அணு ஆராய்ச்சி மையம் உண்டு, CERN, CERN. And we all know very well about the atomic research center in Switzerland called CERN. அங்கே ஒரு ஒரு 12 அடி உயரத்தில் உள்ள ஒரு சிலை இருக்கிறது, டான்சிங் சிவா, சிவனுடைய நடராஜ சிலை. And in that CERN there is a 12-foot statue called the statue of Shiva. Yen and sila the Switzerland desathil and anu aarachi mayathil adai yen vaikka vendum. Why should such a statue should be in atomic research center? And the Shivan engiradana devan adikkiravar. And because this Lord Shiva is the Lord who will destroy, avar ellavattum alithu marubadiyumai srishtikkiravaram. He is the Lord who will destroy everything and he will recreate everything. Oh, indriki inda ulagathinte ethiya sakthigal devanal padaikkapatta undaakkapatta ellavattum alithu தன்னிச்சையின்படி மறுபடியும் ஒரு புதிய உலகத்தை அமைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறது. Today's world, it is trying to destroy all the things that has been created by God and it is trying to recreate according to its own lust and desire. முதலாவது தேவனால் படைக்கப்பட்ட எல்லா மனுஷர்களையும் அழிக்க வேண்டும், குறிப்பாக தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களை அழிக்க வேண்டும். First important thing, they have to destroy the human beings that are created by God, especially people who are redeemed by God. இப்படியெல்லாம் அழிவு நம்மை சுற்றி இருக்கும்போது, so when all these destructions are around us, நாம் ஒன்றா இருப்பது எவ்வளவு முக்கியம். How important and imperative it is that we be united. நம்மத்தில் பிரிவினைகள் மார்க்கவேதங்கள் இருக்கும் என்றால் அது நம்மையே பலவீனப்படுத்தும். So if there are separation heresies among us, then it will even weaken us. அதனால இந்த யுத்தத்தில் இந்த ஒன்றாய் கட்டுவோம், ஒன்றாய் அழிப்போம். So let us destroy it with one accord and let us build it up one accord. ரோமர் 8 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும்போது, when we read Romans chapter 8 verse 13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இங்கே அழித்தால் என்கிற வார்த்தையை வாசிக்கிறோம். Here we read a word called destroy. நாம் அழிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. There are some things we have to destroy. பேசினா முட்டி போட வச்சிருவோம். அமெரிக்காவில் டார்பா, அதாவது ஒரு அட்வான்ஸ்ட் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்கு. அத அணு ஆராய்ச்சி, சாரி அணு ஆராய்ச்சி அல்ல, மிலிட்ரி ஆராய்ச்சி செய்கிறதான ஒரு இடம். In America there is a place called DARPA where it is a military research center. அங்கே தான் ரோபோட்ஸ் தயாரிக்கிறார்கள். It is in that place robots has been created. இன்டர்நெட்டை கண்டுபிடித்தது அந்த DARPA தான். It is this DARPA who also invented the internet. Appo இந்த இவர்கள் சில ரோபோட்ஸ், சில எந்திர மனுஷர்களை தயாரித்திருக்கிறார்கள். These people have created a certain robots. அதுக்கு லேசர் கண் இருக்கு. And it has a laser eye. அதுக்கு பழகக்கூடிய தன்மை இருக்கு. And it has also an aspect to move along with people. Not move along with people, அது பார்த்ததே பழகும். And it will get habituated and exercise the things that it is seeing. அதாவது நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை, பால், காஃபி, காபி தூள் இதெல்லாம் வைத்து காஃபியை உண்டாக்கி அதற்கும் பால், சர்க்கரை, காபி தூள் வைத்தால் நான் செய்கிறதை அதுவும் பார்த்து விட்டு அது அதுவும் செய்யும், அதற்கு பிறகு அது தானாக காஃபி உண்டாக்கும்.
And if I have a milk, sugar and coffee powder to me to prepare a coffee, and if it or it, the robot also has the same things, then when it sees that I prepare a coffee accordingly, it also learns how to prepare a coffee. அது கண் மூலமாய் பார்த்து செய்கிற காரியங்கள் அதுக்குள்ள புரோகிராமாய் மாறுகிறது. And the things that it sees through that laser eye and comes to it and it is being programmed in it. இது போல நம்முடைய சரீரம் பழகுகிறதான சில காரியங்கள் உண்டு. So there are some things in our body's way we also do it. இப்ப டிரைவிங் படிக்கும் போது, so when we learn driving, ஆரம்பத்துல பிரேக் எங்க, கிளட்ச் எங்க, ஆக்சிலரேட்டர் எங்க, கியர் எங்க, அந்த தேடி தடவிட்டு போறோம். Initially we will just try to find it hard, where is the brake, clutch and the accelerator and so on. Brake போற நேரத்துல accelerator போட்டு எங்கயாவது போய் இடிச்சிருவோம். The time where we are supposed to apply brakes, if we do it on the accelerator we will dash somewhere. ஒரு பிரதர் போய் எங்க மோதிட்டார், பாஸ்டர் கேட்டார், என்னப்பா இப்படி ஓட்டுறான் பாஸ்டர், அங்க ரோடு வளையுது பாஸ்டர் அப்படி, ரோடு வளைஞ்சா போய் இடிக்கணுமா. And one brother, he dashed somewhere and pastor said, why did you do this? Brother said the road was bending, if the road is bending should we go and dash? Road valayiradhukku dhaan steering kuduthirukkaangala, nera poite irukkanum, road nera irukkanumna enna artham? The steering has been given to just bend when there is a bend, so what is the use when we go directly and dash? Appo aanal padagina piragu, but after we get habituated in that, yosikave thevayilla. And it is not necessary to even think of it. Carla pesitey pola kai serthu senjitte irukum kaal serthu seiyum. And we will keep on conversing while we drive the car. The thing that the foot has to do, the hands has to do, it will do it automatically. Computer la type padikkum bodhu, when we key in or type in a computer, aarambathila panda finger eppadi vekkano, A S D F G F L K J H J abdinna practice panni varala eppadi ella vekkano nu solli solli kudupanga. Initially they will teach us how we should make use of the fingers in association with the keys. Adukku piragu nammudaiya viral finger memory endru solvaarga, viralukku nama yosika thevala, fingere adichittu irukku abdi. And after that we've been used to doing all these things, well they say the finger memory automatically without a knowledge we can use it. Oru murai nan keyboard vaasittu irukku, once while I was playing a keyboard, nan vaasikkiradha or brother vandu ketta konja slowa vaasichu kaatunga sonna, enala slowa vaasikka mudiyala, ena adu sindhikkama vaasikkira or kaaryam irundhanal enala adu vaasikka mudiyala. And one brother who was looking into how I was playing, he said, can you please play it slowly so that I can learn. I was not able to do it because unconsciously I was doing it and it is coming out of it and I cannot do it slowly. Agi aldam sindhikka மலே நம்முடைய சரீரம் சில காரியங்களை பழகுகிறது. And without a knowledge, without a thinking, our bodies it is doing something. அப்போ இந்த சில பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள் அந்த ரோபோட் மாதிரி அது புரோகிராமா மாறுகிறது உள்ள. சில நல்ல பழக்கங்கள் உண்டு, சில கெட்ட பழக்கங்கள் உண்டு. So in these habits there are some good habits as well as the bad habits. அப்போ இந்த பிசாசு நமக்குள் கட்டி எழுப்புகிற சில கெட்ட பழக்கங்கள் உண்டு. So the devil there are some bad habits where the devil he tries to build it up. நாம் டிவி பார்க்கிறது, the TVs that we watch, சினிமா பார்க்கிறது, the cinemas that we watch, சில உடைகள், some dresses, sila vaarthaigal, some words, ipdi ellam sila sila pogiradana sila idangal, and the place, some places where we visit, palagagara sila aatkal, some people where we associate ourselves, idalam nam seidhu nam program aayitom, ipo adillama mudiyadhu, adu palagittom nam. We have been programmed because we have done so much, so many times, and without them we are not able to live. Kurippatta nerathil saapittu saapittu nammude body la irukkira juices on the time varumbodhu thana veliye varu, adu program. And because of the certain specific times, because we had a food, all the enzymes and the juice, it automatically starts in our body. ஆனால் கர்த்தருடைய கிருபையால அந்த தீய அதுதான் இப்போது நாம் வாசித்தோம், சரீரத்தின் செய்கைகள். And by the grace of God, as we read now, it is the acts of the flesh. அந்த சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் ஆவியினால் அழிப்பீர்கள் என்றால் பிழைப்பீர்கள். If we mortify the deeds of the flesh by the spirit, he shall live. நல்ல செய்கைகள் உண்டு, அதை அழிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில தீய செய்கைகள் உண்டு, பிசாசினால் கட்டி எழுப்பப்பட்ட செய்கைகள். There are some good deeds, it is not necessary for us to destroy them, but there are some bad deeds where the devil brings it up, we have to mortify them. நான் சில ஒரு முறை உணர்ந்தேன். Once I realized this, குறிப்பிட்ட சில ஆட்கள் வரும்போது எனக்குன்னு தானா ஜோக்கே தான் எழும்பணும், சிரிப்பு சிரிப்பு தான் வரும், வேற எதுவுமே வராது.
If some specific people, when they come to me, automatically I will try to become jovial. அது சீரியஸ்னஸ் போயிடும். அந்த ஆள் வந்து சிரிக்க வைக்கிறவர், சிரிக்கிறவர், அதனால நானும் அவர் சொல்றத வச்சு சிரிக்கணும், நான் அவரை சிரிக்க வைக்கணும். Automatically all the seriousness will go because he is a person who makes us to laugh and I will also laugh and all these things will come automatically. அதனால அவர் வந்த உடனே எனக்குள்ள அந்த சிரிப்பு புரோகிராம் ஆன் ஆயிடும். So the moment that he comes near me, immediately the laughter, it is being, because it is programmed, it will come out. அது போல சில சூழ்நிலைகள், சில சம்பவங்கள், சில நிகழ்ச்சிகள், சில நபர்கள், சில நினைவுகள் நம்ம ஒரு ட்ரிகர் மாதிரி அது வந்து சில ப்ரோக்ராம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடும். So also some situations, some events, some experiences that we have already come, all these things, it will automatically trigger within us. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால ஒரு காலத்தில் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், ஆனால் எத்தனையோ காரியங்களை அழித்து 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 இங்க வந்திருக்கிறோம். But however, by the grace of God, once upon a time, there have been so many things where it has destroyed us, but however, little by little, we have destroyed and overcome them and we have come hither. சில உடைகளை பிரதிஷ்டை செய்துவிட்டு இனிமேல் இப்படி உடுத்த மாட்டேன். Some dresses we have already consecrated, saying, I'm not going to wear it anymore. சில உறவுகளை விட்டுவிட்டோம், இனிமேல் அந்த ஆட்களோடு பழக மாட்டேன். Some relationship we have already denied and say, no more, we are going to move along with them. சில காட்சிகளை நாம் பார்க்கிறதை விட்டுவிட்டோம், இனிமேல் அதை பார்க்க மாட்டேன். Some pictures or scenes we have already left not to see it again, and henceforth we are not going to see it again. நம்முடைய ஆத்மாவை அழிக்கக்கூடிய சில இடங்களை நான் இனிமேல் அங்கே போக மாட்டேன். Some places where it tries to destroy my soul, I am not going to go anymore. இப்படி பரிசுத்த பவுல் விருத்தசேதனத்தை அழித்து போட்டது போல நாமும் பிரதிஷ்டைகள், பொருத்தனைகள், அறிக்கைகள் மூலமா எத்தனையோ காரியங்களை அழித்து போட்டது. So as St. Paul destroyed the circumcision, so also through many consecrations we have destroyed many things in our life. ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், but understand it clearly. இந்த தவறான காரியங்களை நமக்குள் புரோகிராமாய் கட்டி எழுப்பினதான அந்த சக்திகள், நம்மை உரிமையை பாராட்டுகிறதான அந்த தவறான ஓனர் மறுபடியுமாய் நமக்குள் வந்து அந்த இடித்து போட்ட காரியங்களை கட்டி எழுப்ப அவன் முயற்சி செய்வான். The spirits that is wrongly programmed in us, where we are programmed to do all the wrong things in our life, it will come again once again to us to claim ownership of us and try to build it up. நம்முடைய இரட்சிக்கப்படாத சொந்தக்காரர்கள் மூலமாக, through the unsaved relatives, நம்ம சில சொப்பனங்கள் மூலமாக, through some of the dreams, நம் சில காட்களை பார்க்கும்போது, நம் எகிப்தில் இருக்கும்போது நம்முடைய பழைய வாழ்க்கையிலுடைய சிலருடைய அந்த உறவுகள், பழக்கங்கள், அந்த ஞாபகம் வரும், அது ட்ரிகர் பண்ணும் அந்த பழைய நினைவுகளை. And when we see some people, it will trigger some of the remembrances of such people when we were in Egypt, when we were not saved, all these things will come into our mind. நாம் இடித்து போட்ட சில காரியங்களை மறுபடியுமாய் கட்டி எழுப்பக்கூடியதான சில அழைப்புகள் நமக்கு கிடைக்கும். And there will be some invitations that will come to us where it will try to build us all those things that we have already destroyed. ஓ சாத்தான் இப்படிப்பட்ட சில காரியங்கள் மூலமாக இடித்து போட்ட காரியங்களை மறுபடியுமாய் கட்டி எழுப்ப முயற்சி செய்வான். இதுதான் இன்றைக்குள்ள செய்தி. இதை கவனமாய் கேட்டு இந்த வாரத்தில் வருகிற நாட்களில் இது நடக்கிறதா இல்லையா என்ற இந்த வசனத்தின் கண்ணாடியை வைத்து ஜாக்கிரதையாய் ஜீவிக்க வேண்டும். So likewise Satan will come to us trying to build all things that we already destroyed, and this is the message for today. So in all, throughout this week there might be some situations where it will come, but we should be very careful and we should be very alert. ஒரு தாய் சொன்னார்கள், one mother said, சாத்தான் பரிசுத்தவான்களை பாவத்தை வைத்து சோதிக்க மாட்டான், பாவம் அல்லாத பாவத்தை வைத்து தான் சோதிப்பான். Satan will not allure saints with sin, but he will allure them, tempt them with a sin that is not sin. ஆதியாகமம் 4:7 வாசிப்போம். When we read Genesis chapter 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை. நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். If thou doest not well, sin will lie at your doors. அப்ப பாவத்தினுடைய முன்னாடி ஸ்டெப் என்ன? So what is the previous step before sin? அதாவது அதுக்கு அடுத்தது பாவம் தான். The meaning is the next step is sin. அது என்னது? இந்த வசனத்தின்படி நன்மை செய்யாமல் இருப்பது.
not doing good. அதால அது தப்பு கிடையாது பாவம் கிடையாது ஆனால் அது நல்லதல்ல. It is not sin but however it is not well. அப்ப அந்த நல்லதல்ல என்ற அந்த காரியத்தை செய்யும் போது அடுத்து பாவம் வாசல் படியில் படுத்துறோம். So if we do not do the wealth good thing immediately the next step is sin lying at the door. அப்ப காயின் நல்லதில்லாத ஒரு காரியத்தை செய்தார் என்னது அரை குறையாக அரை மனதோடு ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார் Cain did the thing that is not did the thing that is good he did not do the thing that is good because he offered the sacrifice half heartedly அது அப்படி நம்ம அரை குறையா கை தட்டிறது எங்கயோ யோசிச்சு பாட்டு பாடுறது சோத்திர எல்லாரும் பண்ணும்போது வாய மூடிட்டு இருக்குது இது பாவம் கிடையாது நல்லதல்ல அடுத்து பாவம் வரும் And so also when we sing a song without clapping our hands thinking of something or when we sing and we when all others are praising we are keeping silent it is not sin but we are not doing that good thing but however the next step is sin office ku pogumbodhu school ku pogumbodhu college ku pogumbodhu namma vandu correct time ku ponom illana visarana nadakkum மெமோ கொடுப்பாங்க அப்படிலாம் சட்டங்கள் இருக்கு ஆனா சர்ச்சுக்கு வரும்போது அப்படி எந்த சட்டமும் இல்லை எப்ப வேணாலும் வரலாம் நடுவில் எழும்பியும் போகலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அது பாவம் இல்லை நல்லதல்ல அடுத்தது பாவம் வரும் And so when we go to our workplaces or places of education, if we do not go at the right time, there will be an inquiry and we will be given a memo. But however, when we come to the church, we come as we like, whatever time we like, even we get up in the middle. So it is not sin, but however, it is not at all good. But the next thing is sin. அது நன்மை அல்லாத இந்த காரியங்கள் நமக்கு பாவத்தின் வாசலாய் மாறுகிறது. And all these things that is not good, then it becomes the door to sin. ஆகையால் நாம் கஷ்டப்பட்டு இடித்த காரியங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப கூடியதான இல்ல சூழ்நிலைகள் பிசாசுக்கு பிசாசோடு ஒத்துழைக்கிறோம் or in other words we are just cooperating with Satan where he tries to build up all those things that we have already destroyed ஆகையால் இந்த இடித்த காரியங்களை பிசாசு மறுபடியும் கட்டி எழுப்ப முயற்சி செய்யும்போது மறுபடியும் இடிக்க கூடியவர்களாய் மாறணும் so when Satan tries to build up all those things that is being already destroyed then we have to have the strength even to destroy it once again ஆகையால் உங்களுடைய பிரதிஷ்டைகளை நீங்கள் காத்துக்கொள்ள So keep your consecration. உங்களுடைய வேறுபாட்டின் ஜீவத்தை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளுங்கள். Keep your life of separation with all diligence. இல்லை என்றால் இடிக்கப்பட்ட காரியங்களை இந்த வாசல்கள் வழியாக மறுபடியும் பிசாசு கட்டி எழுப்ப வருவான். Or if that is not so, Satan will come to you through these doors so that he might build up all those things that we have already destroyed. இந்த காரியத்தில் நம்முடைய மாம்சத்தின் செய்கைகளை அழிக்காமல் ஒத்துழைத்தால் இடித்தவைகளை மறுபடியும் In these things, if we do not destroy, mortify the deeds of the flesh, then we have become the doors where it is being built that is being already destroyed. But தனிப்பட்ட ஜீவியத்தில் நமக்குள் இருக்க அந்த தவறான programs, மாம்சத்தின் பழக்கங்களை நாம் அழிக்க வேண்டும். In our personal life, all the wrong programs and all wrong habits, we have to destroy it. அதாவது சில நேரத்தில் தானா நம்முடைய கை மொபைல் போன் கிட்ட போ நம்ம ஒண்ணும் யோசிக்கும் அதுல ஒண்ணும் இருக்காது ஆனா தானா போயிடும் தானா நோண்டும் அதுல ஒண்ணுமே இருக்காது ஆனாலும் நம்முடைய கை அதுல போய் பழகிடுச்சு Sometimes automatically our hands will move towards the mobile phone we will not even try to do it but it will automatically go and it will all do all find it all the things in the mobile அப்ப அந்த தவறான programs எல்லாம் நாம் அழிக்க வேண்டும் So we have to destroy all those wrong programs ஏற்கனவே கஷ்டப்பட்டு அழித்த காரியங்கள் மறுபடியும் எழும்பாதபடி நம்முடைய லைஃபை மெயின்டெய்ன் பண்ண வேண்டும் we have to maintain our life so that we might destroy all those things and which is trying to come out or trying to build it up அது மட்டுமல்ல not only that இது கலாத்தியர் 2 அதிகாரம் 18 வசனத்தில் படித்ததான பாடம் this is the lesson that we learnt in galatians chapter 2 verse 18 ஆனால் 102 சங்கீதம் 15 வசனத்தின்படி but however in psalms 102 verse 15 and 16 பாழாய் போன சியோனை கர்த்தர் மறுபடியும் கட்டி மகிமையில் வெளிப்படுவார் god shall build up the zion that is laid desolate and he shall appear in his glory ஒரு சபையாக நம்மை பார்க்கும்போது நம்முடைய எதிராளியாய் பிசாசு அவன் குண்டுகளை போட்டு எவ்வளவு அழிவை சபைக்குள் உண்டு பண்ணிவிட்டான் and when we see us as a collective
the church, Satan is trying to work against us and he has cast so many bombs to destroy us. அநேகருடைய விசுவாசத்தை அழித்து போட்டார். He has destroyed the faith of many. அநேகருடைய ஜெபஜீவத்தை அழித்து போட்டார். He has destroyed the prayer life of many. அநேகருடைய எளிமையை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எளிமையை பிசாசு அழித்து போட்டார். He has destroyed the simplicity in Christ of many. அநேகருடைய ஐக்கியத்தை அவன் அழித்து போட்டார். He has destroyed the fellowship of many. அநேகருடைய பரிசுத்தத்தை அவன் அழித்து போட்டார். He has destroyed the holiness of many people. அநேக வீடுகளிலுடைய அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம், அநேகருடைய வீட்டுகளுடைய குடும்ப ஜெபம் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. And many of the family prayers and many of the morning praising in many of the families, it is already being destroyed. அநேகருடைய தியாக ஜீவியத்தை பிசாசு அழித்து போட்டான். And many, he has destroyed the sacrificial life of many people. அநேகருடைய சுவிசேஷம் சொல்லுகிற தன்மையை பிசாசு அழித்து போட்டான். He has destroyed the aspect, the nature of preaching the gospel of many. இப்போ உலர்ந்து போன, அழிந்து போன, காய்ந்து போனவர்களை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண அற்பமான base Christian life, and we are living as a life, as a base Christian life, dried and separated, and it is being in a desolate state. அப்ப இந்த இடிக்கப்பட்ட சியோனை மறுபடியும்மா கட்டுகிறதான தொழிலில் நாம் எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்து ஈடுபட வேண்டும். So we all should cooperate in the business of building up the Zion, that is life that is destroyed. ஒன்றாய் உபவாசம் எடுக்க வேண்டும். We have to take fasting in one accord. ஒன்றாய் ஜெபிக்க வேண்டும். We have to pray unitedly. ஒன்றாய் அழ வேண்டும். We have to cry with one accord. ஒன்றாய் விழித்திருக்க வேண்டும். We have to keep awake with one accord. அந்த கிருபையினால போன வெள்ளிக்கிழமை நடந்ததான அந்த முழு இரவு ஜபத்துல எத்தனையோ பேர் முழு இரவும் காத்திருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். By the grace of God, in the last Fridays all night prayer, many people, we have waited on the Lord all throughout the night united. So I was very glad, and even God is also glad on that. நாம் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களுக்கு அதிகமா ஜெபிக்கவில்லை. அப்படிப்பட்ட தருணம் கொடுக்கப்பட்டிருந்தும் நிறைய பேர் மைக்கில பொதுவான காரியங்கள் தான் சொன்னார்கள். We did not pray for our personal things. Though there are chances and opportunities given to share their personal problems, the people shared only the common and the general problems. இப்படி நாம் கொஞ்சம் பேரா இருந்தாலும், அதிக பாரம் இருந்தாலும், நாம் ஜீவனை கொடுத்து நாம் மறுபடியும் இடித்தவைகளை கட்ட வேண்டும். And even we are very few, even though we have so many burdens, where we should be united and we have to lay down our life. நெகேமியாவினுடைய காலத்தில் மண்மேடு அதிகமா இருந்தது என்று இடிக்கப்பட்ட இடங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. In the days of Nehemiah, there were so many mounds where it is being destroyed. வாசிகள், மண்மேடு அதிகமா இருந்தது. 4:10 நெகேமியா 4 அதிகாரம் 10 வசனம். அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். கட்டவே முடியாது, எல்லாம் இடிஞ்சு போச்சு, மண்மேடு அதிகமா இருக்கிறது. There's much rubbish, அப்படிதான் இங்கிலீஷ்ல இருக்கு. And we are not able to build it up, there's much rubbish. அப்போ ஆனால் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது, But when we read the initial verse, வாசிங்க ஆறாம் வசனம், verse 6, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலா இருந்தார்கள். மண்மேடு அதிகமா இருந்தாலும், பாரம் அதிகமா இருந்தாலும், கட்ட கூடாத சூழ்நிலை இருந்தாலும், ஜனங்களுக்கு வேலை செய்ய ஆவலா இருந்தா. They had a mind to work. And there are so many rubbish and the people are not able to build it up, but however the people had mind to build it. அது போல நாம் எல்லாரும் சேர்ந்து இடிக்கப்பட்டதான ஆலயத்தை, தேவனுடைய சபையை மறுபடியும் கட்டுவோமாக. So we all, let us all join together and let us all build the church that is destroyed. அநேகருக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பாரங்களை தந்திருப்பதில் கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். God is so much glad that God, many people have such a burden, the spiritual burden in their heart. நம்முடைய இடித்த எல்லா காரியங்களையும் மறுபடியும் கர்த்தர் கட்ட மனதாக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து வேலை செய்ய ஆட்கள் வேண்டும். The Lord is mindful to build all the things that the enemy has already destroyed. Let us all cooperate with God to build it up again. சில வருடங்களுக்கு முன்பாக தாஜ் கோரமண்டல் மும்பையில் சில தீவிரவாதிகள் பாம் வைத்து அதை சேதப்படுத்தினார்கள். Few years ago, the terrorists, they destroyed many of the building of the Taj Coromandel. அப்பொழுது அதனுடைய ஓனர் டாடா அவர்கள் சொன்னார். And on that day, the owner of the building, Tata, said, இதை நான் மறுபடியும் கட்ட போகிறது மாத்திரமல்ல,
ஆரம்பத்தில் அது எப்படி இருந்ததோ அதே மகிமை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னார் not only I'm going to rebuild it again but I'm going to bring it back to the initial the former glory it had அதே போல நம்முடைய ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார் so also our god has also decided in the same way இந்த போன சியோனை கர்த்தர் மறுபடியும்மா கட்டுவார் he is going to build up the zion that is destroyed நாம் புலம்பலில் வாசிக்கிறோம் சியோன் பாழாய் இருக்கிறதுனால் நரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது in the book of lamentations we read because zion is laid desolate the foxes running inside sion visaripatra sion yaarukume interest illa sion mele and it is an uninquired zion where no one is inquiring about it adhigamai thaakkapadugira sion it is a zion that is being attacked more unmiyagave ethane kutrangal unna sion and truly there are so many faults which are in the zion anal inda visaripatra sione kathar sarvabhumi magichiyai maatra pogurar so now our god is going to make this zion that is not inquired as a joy of the whole world adrudi nitya adu nitya kirthi ulla idamai kathar maatra pogurar he is going to make it as a place of eternal praise adanal anda karyathil ottulaikkiravargal velippaadu ullavargal thevaiya irukkirargal so we need people who would like to cooperate and who would like to join along with us agiyal inda karyathuka nammude sunday school pillaigal ellam stotram panna pogurar so for this particular thing all the sunday school children are going to praise ella sunday school pillaigal kanna mudunga all the sunday school children close their eyes naam ellarum avargalodu sernd naamum pillaigale pole taalthi naam stotram panna pogurom we are also going to join along with them humbling ourselves as little children and we are going to offer praises unto God rendu kaaryangalukkai stotram panna pogurom we are going to offer praises for two things ondru yerkanave iditha kaaryangal naam vendam endru thalli vaitha andha kaaryangalai marubadiyumai satan katta muyarchi seigiran adhaavadhu satan endru sonnal nammel urumai paaraattugira andha pisasu kootam so one things that we have already destroyed satan when we say satan it is a group of people who tries to claim ownership of us எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கண்ண மூடுங்க நல்ல பிள்ளைங்க நாங்க சொல்லும் போது எல்லா கண்ண மூடி எங்களுக்கா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும் all sunday school children close your eyes you're a good children so when I say all these points you have to close your eyes and lift up your praises to god எங்களுக்குள் என்னெல்லாம் காரியங்களை பிசாசு மறுபடியும் கட்ட அந்த அழிவுக்குரிய காரியங்களை கட்ட முயற்சி செய்கிறானோ எல்லாமே மறுபடியும் இடிக்கப்பட வேண்டும் and all the things that is satan is trying to build it up the things that we have already destroyed it should be destroyed once again இங்க யாராவது விட்ட காரியங்களை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா is there anyone who have already tried to restart the things that we have already hated கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் the lord is speaking to you மறுபடியும் இடிக்கும்படியாய் இந்த பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ண போகிறார்கள் and the children are going to offer praises so that it has to be destroyed once again அந்த இந்த கூட்டத்தில் சில அழிவுகள் உண்டாக வேண்டும் and in this meeting there should be some destructions the bible சொல்லுகிறது நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல ஆனால் அரண்களை நிர்மூலமாக்க கூடியவைத்த தேவ பலன் உள்ளது and the scripture says our weapons are not carnal but they are mighty through the strong word fill it up all the strongholds நம்முடைய துதிகளுக்கும் பேரழிவுண்டாக்க கூடிய வல்லமை உண்டு even for our praises there is a power to create mass destruction கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணினா போதும் நிறைய பிசாசு அழிக்கப்பட போகிறது it is said that we offer little praises many of the demons are going to be destroyed நாம் ஸ்தோத்திரம் பண்ணினால் போதும் நிறைய அழிவுக்குரிய பில்டிங்ஸ் ஆண்டவர் இடிக்க போகிறார் இன்றைக்கு and if it is said that we offer little praises god is going to destroy many buildings இந்த பிள்ளைகளோடு கூட நாமும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் let us join along with the children and let us offer praises unto god துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் கோட்டைகளை தகர்த்து போடுவார் when we start to praise god will bring down all the towers ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் அந்த மாளிகைகளை பிடுங்கி எடுப்பாரா god is going to pluck out from the foundation யாராவது இங்க வேலை செய்ய ஆவலா இருக்கிறீர்களா is anyone who are ready to join with us ஆ மண்மேடு அதிகமா இருந்தாலும் அதே நாம் வேலை செய்ய ஆவலா இருக்கிறோமா Though there are rubbish and mounds, are we ready to have a mind to work? அவன் சியோனை பாழாக்குகிறான் அந்த சத்ரு அவனுடைய கோட்டைகளை இப்பொழுது நாம் இயேசுவின் நாமத்தில் பாழாக்குவோமாக He is the enemy that tries to make Zion as a desolate place by the name of Jesus. Let us make him a desolate place. TV பார்க்கிற பிள்ளைகள் The children are seeing TV video games விளையாடுகிற பிள்ளைகள் The children are playing video games சினிமா பார்க்கிற பிள்ளைகள் The children are watching movies எல்ல
எல்லாரும் அவருடைய அந்த பில்டிங் எல்லாம் இடிக்கப்பட வேண்டும் all such buildings they have to destroy it அதுபோல நம்மத்தில் என்னென்ன அக்கிரமங்கள் மறுபடியும் எழும்புகிறதோ இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட வேண்டும் so all the iniquities that is trying to come up in our life in the name of jesus let all them be destroyed வல்லமையோடு ஸ்தோத்திரிப்போம் Stotra 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 மத்தியில் மிஷின் கன் என்கிற ஒரு கன் இருக்கு among the guns are there's called machine guns சாதா கன் வந்து ஒரு புல்லட் தான் வெளிய வரும் ordinary gun only one bullet will come out அதுக்கு அப்புறம் திருப்பி லோட் பண்ணனும் and we have to reload it ஆனா மிஷின் கன் அப்படி இல்ல but the stun gun or the machine gun is not so trigger பிழிச்சா டர்ன்னு அந்த குண்டுகள் பறக்கும் the moment that we press the trigger the bullets will come out continuously one miss பண்ணினா அடுத்த குண்டு சத்ருட நெஞ்சில போய் பாயும் even one bullet misses the next bullet will target it அதுபோல நம்முடைய துதிகள் மிஷின் கன் மாதிரிதான் so it's a praise are like a stun gun எத்தனையோ துதிகள் சத்ருடைய பாளையத்தில் போய் வெடித்து கொண்டிருக்கிறது there are so many praises that is going exploding in the camp of the enemy அவன் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீடுகளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இதயங்களில் கட்டினதான கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படுகிறது all the buildings that is trying to build up in our life in our family in the church in the name of jesus it is being destroyed இன்னும் கொஞ்சம் நேரம் ஆவிக்குரிய அந்த கர்த்தரை உயர்த்துகிற துதிகளை ஏறெடுப்போமாக it's a more time let us lift up the praises that they thought destruction among the enemy நம்ம சத்துருவின் ராஜாக்களை கட்டுவோம் let us bind them kings of the enemy ஸ்தோத்திரம் பண்ணுவோம் let us praise god ரெண்டாவது நம்மத்தில் பாழாய் போன எத்தனை அனுபவங்கள் உண்டு there are many experiences that has laid desolate பாழாய் போன குடும்ப ஜெபங்கள் மறுபடியும் கட்டப்பட வேண்டும் the family prayers that is being laid desolate it has to be built up again பாழாய் போன அதிகாலை ஸ்தோத்திர ஜெபங்கள் மறுபடியும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் all the morning 4 o'clock praising should be built up again பாழாய் போயிருக்கிற பரிசுத்தம் மறுபடியும் வெளிப்பட வேண்டும் the holiness that is laid desolate it should be built up again ஐக்கிய குறைவு மறுபடியும் ஐக்கியமாய் மாற வேண்டும் coming in a fellowship it should become it should be built up again aalai poyikra aachura maara marubadiya namudi ullangal elumba vendum the burden for souls it is once again it has to come out of our hearts setthu poi kondirukkira sabai marubadiyai elumbudal adaindha marumalachi adaya vendum the joy that is dying it should come out with a great revival and it should blossom once again let us praise god stotram yesuve
நாம் இப்பொழுது ஒரு சண்டே ஸ்கூல் கோரஸ் பாட போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. Now we are all going to sing a Sunday school chorus. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்மை எதிர்ப்பவன் யார் யார்? When God is on our side, who is it that can stand against us? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுவோன் யார்? Who is the person who can accuse a person who is chosen by God? முற்றும் ஜெயம் இயேசுவினால் முற்றும் ஜெயம் கொள்வோம். Total victory in the name of Jesus, we get the total victory. பாட்டு தெரிஞ்சவங்க நன்றாய் கைகளை தட்டி விசுவாசத்தோடு பாடுவோமா? People who already know this song, let us clap our hands and let us sing out of faith. இந்த பாட்டும் இரண்டு காரியங்களை செய்ய போகிறது. This song is going to do two things. நாம் ஆண்டவரை ஆராதித்து பாடுகிறதனால இதுவும் குண்டாய் மாறி சத்துரு அழிக்க போகிறது. When we worship the Lord and sing, even the sword is going to become a bomb and it's destroyed. It's going to destroy the enemy. அது மாத்திரமல்ல, நம் விசுவாசத்தினால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று சவால் விடுகிறதனால் கர்த்தர் ஒரு கட்டிட வேலையை சியோனில் செய்ய போகிறார். So also when we challenge saying, who is the person who can accuse the chosen of God, then there is a work of building that is happening within us. பின்மாற்றத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உண்மையில் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அழிந்தவைகளை மறுபடியும் கட்டி வைக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே நீ சோகமா இருக்காதே, கர்த்தரும் பட்சத்தில் இன்னும் இருக்கிறார். நம்மை எதிர்ப்பவன் யார் யார்? தேவன் தேவனே கொண்டவர்களே குற்றம் சாட்டுவோம் யார்? மறுபடியுமாக தேவன் நம் பட்சம் நம்மை எதிர்ப்பவன் யார் யார்? தேவன் தேவனே கொண்டவர்களே குற்றம் சாட்டுவோம் யார்? முற்றும் ஜெயம் இயேசுவினால் முற்றும் ஜெயம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் த டோட்டல் விக்டரி? அந்த டாட்டா சொன்னாரு, நான் மறுபடியும் கட்டுகிறது மாத்திரமல்ல, ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அந்த மேன்மைக்கு நான் கொண்டு வருவேன். As Tata said, it is not only I'm going to rebuild, I'm going to bring to the stage back to the former glory where it was. அதே தீர்மானத்தோடு அதே வைராக்கியத்தோடு தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். With that same division, with that same zeal, God is in our midst. ஒருத்தர் வைராக்கியம் இருக்கும்போது எப்படி பல்ல கடிச்சு உதட கடிச்சுட்டு இருப்பாரோ அதே போல தேவன் நம் மத்தியில் உலாவை கொண்டு இருக்கிறார். As a person who is all jealous, as he will bite his teeth, so நம்மத்தில் ஒவ்வொருவரையும் பார்த்து வைராக்கியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் உன்னை என்னை போல் மாற்றும் வரைக்கும் நான் மௌனமாக இருக்க மாட்டேன். என் பிரியமே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லும் வரைக்கும் நான் உன்னை கட்டுவேன், உனக்குள் இருக்கிறது அழிப்பேன். நம்மை பட்சம்
By the grace of God, we are going to live. கட்டுகிறவர்கள் நாம் தான், கட்டிடமும் நாம் தான். We are the builders and we are the building. நம்மோடு கூட பெரிய ராஜா இருக்கிறார். With us, our great king is there. இந்த சியோன் இடிக்கப்பட்ட சியோன் ஆயிருந்தாலும் இந்த சியோனுக்கு ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். Though the Zion is destroyed, we are the king, the king of kings for the Zion. சர்வ வல்லமுள்ள தேவன். He is an almighty God. அவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உண்டோ என்று சியோனிலிருந்து அவர் கெர்ச்சிக்கிறார். The Lord is roaring from Zion, saying, "Is there anything that is too hard for me?" Zerubbabel, I am seeing the plummet that is in your hand. Once again, I am going to restore the glory that was in the Garden of Eden. சியோனே நீ கம்பீரித்து பாரு, எருசலேமே நீ மகிழ்ந்து கழுகிறனி கர்த்தர் சொல்லுகிறார். Rejoice, O Zion! Rejoice, O New Jerusalem! Saith the Lord. கர்த்தரே சமூகத்துக்காய் கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்தாரதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாலிபர் கூட்டம் உண்டு, சண்டே ஸ்கூல் உண்டு, கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எந்த வாலிபர்களும் வீட்டுக்கு போகக்கூடாது, அது ஒரு கீழ்ப்படியாமையின் செயல், அதுவும் நல்லதல்ல. அடுத்தது பாவம் தான் உங்களுக்கு பிடிக்கும். அதனால தேவ பயத்தோடு நாங்கள் கஷ்டப்பட்டு இங்கே நடத்துறதுக்கு வரோம். உங்களுக்கு மனசு இல்லைன்னா அதனுடைய விளைவுகளையும் சந்திக்கணும். கர்த்தர் எல்லா வாலிபர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டே ஸ்கூலுக்கு வாலிபர் கூட்டத்துக்கு வரக்கூடிய மனதை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்து. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.